நான் புதிய தமிழகம் கட்சியை துவங்குவதற்கு முன்பு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தேன். 1992 அந்த அமைப்பு துவக்கப்பட்டது. 92, 93, 94 இளைய அமைப்பு தென் தமிழகம் எங்கும் வேகமாக பரவிய காலம். மிகப்பெரிய அரசியல் அமைப்பாக உருவாகிக் கொண்டிருந்த பொழுது அன்றே திட்டமிட்டார்கள், இந்த மக்கள் எல்லாம் சிதறி கிடக்கக்கூடிய மக்களை எல்லாம் கிருஷ்ணசாமி ஒன்று திரட்டுகிறார், உரிமைகளை கேட்பதற்கு அந்த மக்களுக்கு உணர்வை ஊட்டுகிறார், எனவே இவருக்கு எதிராக எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பரப்பிவிடலாம் என்று திட்டமிட்டார்கள். அதுவும் குறிப்பாக 1995 ஆகஸ்ட் 31 என்று உலகத்தினுடைய வரலாற்றில் கேள்விப்படாத அளவிற்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசே ஒரு கிராமத்தை அடியோடு நொறுக்கிய அந்த நேரத்தில் மனித உரிமை மீறல்களை உலகுக்கு வெளிக்கொண்டு வந்த அந்த காரணத்திற்காக எனக்கு எதிராக தேவேந்திர குல சமுதாயத்திலே பிறந்த அதேபோல பல அமைப்புகளை வைத்திருந்தவர்களை வைத்து உங்களுக்கு எல்லாம் யார் என்று தெரியும், அவர்களை பேரில் நான் சொல்ல விரும்பவில்லை, அவர்களை வைத்து மிக மோசமான அறிக்கைகளை எல்லாம் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் பேரர் அருண் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஒரு பத்திரிகையில ஒரு நாள் ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விடுவார், கிருஷ்ணசாமி தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர் அறிஞர் சமுதாயம் என்று ஒருவர் அறிக்கை விடுவார், அவர் கருப்பாகையிலேயே சிவப்பாக இருக்கிறார், அவர் எப்படி இந்த சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும், அவர் நாயக்கர் சமுதாயம் என்று 1991 ஒரு பத்திரிகையிலே வெளியிட்டார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பத்திரிகையிலே என்னை பற்றி நான் என்ன சொல்லுகிறேன், எப்படி பாடுபடுகிறேன் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்னுடைய பிறப்பை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டு அப்படியெல்லாம் அறிக்கை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட நான் பத்திரிகையின் வாயிலாக பதிலளித்த வரலாறு கிடையாது, இன்னும் இல்லை, என்றும் அளிக்கப் போவதும் கிடையாது. ஏனென்று சொன்னால் பொது வாழ்வுக்கு என்று ஒரு மனிதன் வருகின்ற பொழுது தனிப்பட்ட தன்மானத்தை பற்றி கவலைக்கூடி கவலைப்படக்கூடியவர்கள் பொது வாழ்வுக்கு வர இயலார், சுயநல எண்ணம் படைத்தவர்கள் தங்களுடைய மதிப்புகள் மரியாதைகள் தனிப்பட்ட கௌரவங்களை பற்றி எண்ணி பார்க்கக்கூடியவர்கள் பொது வாழ்விலே ஈடுபட இயலார். பொது வாழ்வு என்று வருகின்ற பொழுது புகழ் மட்டுமே வரும் என்று எதிர்பார்க்க இயலார். சாதாரணமான அடிப்படை உரிமைகளை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரம் பெற்று 58 கழித்தவர்களும் கூட இன்னும் நான் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமகன் என்று சொல்லுவதற்கு கூட ஒரு கூட்டம் போடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமுதாயத்திற்காக பாடுபடுகின்ற பொழுது நான் தன்மானத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தால் நிச்சயமாக பொது வாழ்வுக்கு வந்திருக்க மாட்டேன்.